வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் லிவர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வைக்கலாம். இது நல்ல கார சாரமாக நம்ம சளிக்கு ஏற்ற மாதிரி வாய்க்கு ருசியாக செமையாக இருக்கும். சில பேர் வந்து ஈரலில் வந்து பரட்டி சாப்பிடுவாங்க, சில பேருக்கு கிரேவியாக இருந்தால் பிடிக்கும். இப்போ இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன், அப்புறமா ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், கூடவே இதில் ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க, சும்மா 1 பிஞ்சு. கல்பாசி சேர்த்தும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதுக்கு. அடுத்து இதில் பாருங்கள், நான் வந்து அன்னாச்சி பூவில் ஒரே ஒரு இதழ் மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப போட்டிங்கன்னா அதோடய வாசம் இனிச்சிட்டு இருக்கும், வாசமும் தூக்கலாக இருக்கும். அதனால் சின்னதாக ஒரே ஒரு இதழ் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. மையை அரைக்காதீங்க. நான் வந்து ஒரு 300 கிராம் ஈரல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மஞ்சள் பொடியும் உப்பு போட்டு வாஷ் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ஈரலில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள். இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து சிக்கன் லிவர் வந்து கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து இதில் கொஞ்சமாக தான் போடணும், அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து தயிர் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்து இதை நல்லா ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் ஈரலுக்குள்ளே இறங்கி சாப்பிடும்போது சப்புன்னு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அடுத்து இதில் வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லாததுனால நான் சேர்த்துலை. நல்லா இதில் ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும் போது செமையாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. அடுத்து இப்போது நம்ம குறை குறப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பட்டை கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து, இஞ்சி பூண்டு இதெல்லாம் இந்த அளவுக்கு குறை குறப்பாக அரைச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்படி அரைச்சி குறை குறப்பாக சேர்த்தும் போது நல்ல செம்ம வாசமாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி அரைக்கிறது. இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதில் ஒரு 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் தக்காளி நிறைய சேர்த்துனீங்கன்னா லிவரும் இனிக்கும், தக்காளியும் கொஞ்சம் இனிப்பு தன்மை கொடுக்கும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேண்டான்னா கட்டாயம் நீங்கள் தக்காளி அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஈரலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேருந்து தண்ணி வரவல்லும் மீடியமில் வச்சு நல்லா இது எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நான்வெஜ்ஜில் ஒரு முக்கியமான சீக்ரெட்டு. இப்போ தண்ணி வந்துடுச்சு. நான் வந்து கொஞ்சம் 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போது கடைசியாக மேலே வந்து 1 ஸ்பூன் மிளகுதூள் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா அதே மாதிரி மீடியமில் வச்சு 7-8 நிமிஷம் விட்டுருங்க. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்மளுடைய அசத்தலான சிக்கன் லிவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்து கூட இட்லி கூட சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.